எல்லோருக்கும் அன்பான வணக்கம். டே 33 33வது நாள். சி யுவர் சில்ட்ரன் ஆஸ் கிஃப்ட்ஸ். உங்க குழந்தைங்களை ஒரு பரிசா பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு நாள் ஆசிரியரோட பையன் கால்பி என்ன பண்றான், ஸ்கூலுக்கு போயிருக்கான் தந்தையர் தினம் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு. திரும்பி வரான், திரும்பி வந்துட்டு அப்பா என்னங்கப்பா உங்களுக்கு ஒரு கார்டு கிரீட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி கையில தரான். அந்த பார்த்தவொன்னு பாத்தீங்கன்னா வெளியில அந்த கார்டு வெளியில அந்த பையனுடைய குட்டி கையை ஒரு பெயிண்ட்ல வச்சு அச்சு வச்சிருந்துச்சு. ஓகேங்களா? சரி, கார்டு திறந்து பார்த்தா உள்ள அவருடைய பையனுடைய சின்ன புகைப்படம், கீழே அழகா ஒரு அவங்க பையன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதியிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாப்பா, நான் வந்து அடிக்கடி உங்க மனசை கஷ்டப்படுத்திடுறேன். எப்படின்னு பார்த்தா வீட்டுல அங்கங்க சவுத்துல என்ன பண்ணிட்டுறேன், என் கையை அச்ச வச்சிடுறேன். அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் அதுலயும் என்னுடைய கை அச்ச வச்சிடுறேன். அதெல்லாம் பண்ணா உங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரியும் எனக்கு அப்பா. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள்ல அதெல்லாம் போயிடும். நான் பாத்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்துருவேன், ஆனா என் ஞாபகார்த்தம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுக்கு, என் பையனுடைய சின்ன கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்ப்பா இந்த கார்டில் என்னுடைய கை அச்சு வச்சிருக்கு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா அப்படின்னு சொல்லி அந்த கார்டில் போட்டுருந்துச்சான். இப்போ ஆசிரியருக்கு எந்த விஷயம் அதை படிச்சோம் ஞாபகம் வருதுன்னு பார்த்தா, குழந்தைகள் இப்பந்தான் பிறந்திருக்க மாதிரி இருக்கும், இப்பந்தான் நீங்க உங்க கையில வாங்கியிருக்க மாதிரி இருக்கும். ஆனா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்கும். நீங்க முடிவு பண்ணுங்க, ஓகே வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே இந்த வீட்டில் தான், சாட்டர்டே சண்டே வீட்டில் என் குழந்தைங்களும் நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சாட்டர்டே என்ன ஆகும், இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் வந்துடும், இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராஜெக்ட் ஓவர் டைம் பண்ணி ஆகும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஓகே இந்த ஒரு வாரம் தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன ஆகும், சரி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு வாரம் என்ன ஆகிடும், அடுத்த மாதம் ஆகிடும், அடுத்த மாதம் என்ன ஆகிடும், அடுத்த வருஷம் ஆகிடும், அடுத்த வருஷம் ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது, இப்போ லீவ் எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போக போக இந்த நாட்கள் வாரங்கள் வாரங்கள் மாதங்கள் மாதங்கள் வருஷங்கள் இந்த கேப்ல குழந்தை என்ன ஆகும் நினைக்கிறீங்க? சின்ன குழந்தை பெரிய குழந்தையா வளர்ந்து நிற்கும். அவங்களுடைய மிக முக்கியமான வருடங்களை நீங்க கூட இருந்து ஒரு பேரண்டா என்ஜாய் பண்ண முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றார். இப்போ உங்களுக்கு இருக்கிறது பெரிய கிஃப்ட், பெரிய பரிசு என்ன, உங்க பிள்ளைகள். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தரக்கூடிய பெரிய பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நேரம். இது என்ன ஒரு பியூட்டியான ஒரு அழகான விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க தர நேரம் தான் நீங்க உங்களுக்கே தந்துக்கிற பரிசு. சரிங்களா? இப்போ கலீல் கிப்ரான் அவர் எழுதின புத்தகம் ப்ராஃபிட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பசங்க பிள்ளைகள் வந்து உங்களது கிடையாது, அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை இந்த லைஃப் இருக்கு தெரியுமா, அந்த வாழ்க்கையின் ஏக்கம் நான் இன்னும் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த உலகத்துல குழந்தையா பிறகுதான். பாருங்க என்ன ஒரு கண்ணோட்டம் பாருங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்றும் வாழ்வோம் அன்புடன்.